வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கமாடிட்டி ப்ராடக்ட்ஸுடைய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் அதே மாதிரி க்ரூடாயில் அப்புறம் காப்பர் அது போன்ற ப்ராடக்ட்ஸுடைய ஈவினிங் லெவல்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் அப்சர்வ் பண்ணதை வச்சு ஈவினிங் வந்து அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ மார்னிங்கில் க்ரூடாயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸில் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4214 ஒரு 4197 ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதியம் போல் தான் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. ஒரு 1 o'clock போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து ரைஸ் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ க்ரூடாயில் இப்போதைக்கு இருக்க வியூ படி பை ட்ரெண்டில் இருக்கனால க்ரூடாயில் இன்னும் நல்லா மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லாட்டி மார்க்கெட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த ரேஞ்சு தான் 4217. ஸோ அது இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் க்ரூடாயிலுக்கு. அது வராத வரைக்கும் க்ரூடாயில் வந்து மேலே தான் ரைஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ 4217 ரேஞ்சை மட்டும் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு. அந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 193.15ம் கீழே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 192.50 ஒரு 70 பாயிண்ட்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டவுன் சைடில் 192.40 அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி அப்சைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 193.20 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு, இல்லை 25 அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போதைக்கு பை பண்ணி ஜிங்க்கை வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் வந்து ஜிங்கால் வந்து ஒரு ட்ரெண்ட் எடுக்க முடியும். இல்லாட்டி அது வரைக்கும் இப்படியே சைட்வேஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் ஆனது ஒரு 431.50 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன டவுன் போச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரி ரேஞ்ச் ஒரு டர்ன் ஓவர் ரேஞ்சாக வந்து 429.50 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகி அப்படி திரும்பிச்சு. ஸோ இந்த 429.50 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சு க்ரூடாயில் வந்து மேலே வர ஆரம்பிச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் நடந்தாலே ஒரு 433 கிட்டே போனாலே வந்து இன்னமும் வந்து காப்பர் வந்து மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஆல்ரெடி வியூவும் வந்து பையிங் சைடில் போயிட்டுருக்கனால ஸோ இன்னும் மேலே போக ஒரு 432.60 ரேஞ்செலாம் வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இன்னும் காப்பர் வந்து மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு டவுன் சைட் நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரேஞ்ச் வந்து இதுதான் 430 ரேஞ்ச் கிட்ட பார்த்துக்கோங்க. 432 435.50 ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும், செல்லிங்க்கு போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.